கவிதா கோண இருசங்க வெட்டி தேற்றம் இந்த வரையறையை எழுதணும் ஆக்சுவலா படம் வரைஞ்சிட்டே எழுதணும் ஒரு முக்கோணத்தின் கணி என் கூடவே கரெக்டா ஒரு முக்கோணத்தின் நல்லா புரிஞ்சுக்கிட்டே செய்யும் ஒரு முக்கோணத்தின் சும்மா புரிதற்காக சின்னதா வரையறேன் நான் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் ஏதோ மஸ்காக விசுவிக்கிறேன் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் ஒரு கோணத்தின் ஒரு கோணத்தின் ரைட்டா உட்புற இரு சம வெட்டியானது என்னதுன்னா B D by D C.
கோணம் ஏஇசி எதுக்கு சமம் பிஏ
புரியுதுங்களா? அப்ப இந்த ரெண்டு முக்கோணமே என்னது? வடிவத்தவை, முக்கோணங்கள் வடிவத்தவையாக
ட்ரையாங்கிள் சைட்ஸ் ஆர் இன் ப்ரோபோர்ஷன். அப்ப நம்ம ஏற்கனவே அது அப்படிதான் எந்த பக்கத்தை எழுதுறது ஒண்ணும் இல்ல. நல்லா கவனி, இங்க வருதா ஏபி, அப்ப உடனே எதை எழுதணும்? சி. அவ்வளவுதான். சோ ஏபி பை 4 அதானே, இதுலயே வா அதுலயே ஏபி பை சி ஈக்குவல் டு புரியல அடிக்கணும். நல்லா கவனி, ஏபி பை சி ஈக்குவல் டு இதை எழுதிப்ப. அடுத்தது எதை மிஸ் எழுதுறது? இந்த ரெண்டு பக்கத்தை எழுதுறதா, இந்த ரெண்டு பக்கத்தை எழுதுறதா, இதை எழுதணும். நம்ம சொன்னோம்ல ஏபி, அப்ப என்ன வரணும்? பிடி பை பிசி. சரியா அடிக்கணும். எது வரணும் தெரியுதா? பிடி பை பிசி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதை இதை தப்பு பண்ணிடாது. AB by CE equal to BD by CD. அடுத்தது ஏற்கனவே அடுத்த நாலு என்ன ஏற்கனவே படிச்சோம்? இந்த எதிர் பக்கங்கள், பக்கங்கள் பா சொன்னோமா? எந்த ரெண்டு பக்கமும் சமம் படிச்சு படிச்சுக்கிறோமா? AC AC equal to CE. அப்ப இந்த CE இருக்கிற இடத்துல நாம என்ன போடலாம்? CE இருக்கிற இடத்துல என்ன போடலாம்? AC வந்துருச்சு. அவங்க ப்ரூஃப் AB by AC equal to BD by BC. CD नो बोला, BC नो बोला, अलग क्यों नहीं बोले? उन जगह पुरी लिया। कैटर मिनु भी क्या? अलग अलग। अनाल टेंशन आओ पर। फर्स्ट नल्ला पुरुष को इधर कौन है इस समय बिल्ली वजह ब्लॉग के लिए सेटन सा ये डिगम ले ना उन रिविट का पढ़ा गल सामान ले तो ये ये डिग तो ये उन रिविट का पढ़ा गल रीजन सोला इधर रेंडे ये नहीं இது குறுக்கு வெட்டி, குறுக்கு வெட்டி எழுதுற நம்மள பரவாயில்ல. இந்த ரெண்டு இணை ஒன்று விட்ட கோணங்கள் சமம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெடி ஆயிடுமா? ஆயிடுமா? அடுத்தது இந்த கோணம் சமமா? பர கோணங்கள் சமமா இருந்தா கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமம். அப்ப எனவே என்னது? முக்கோணம் SE என்பது ஒரு இருசமபக்க முக்கோணம். முக்கோணத்தை கொண்டு வந்துட்டோம். அதுக்கு அப்புறம் என்ன சொன்னோம்? வடிவத்த முக்கோணம். ரெண்டு முக்கோணம் வடிவத்தவே அப்ப பக்க விகித சமமா இருக்கும். ஏற்கனவே இத ப்ரூவ் பண்ணதனால இது வந்துச்சு. எளிமையா இருக்கா இல்லையா? கோணம் இஸ் நம்ம வெட்டி தேற்ற எழுதிப்பீங்களா? கரெக்ட்டாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க் யூ கண்ணா.